சுலைமான் ஃபோன் பண்றானே குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கும், நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? அந்த நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம் பாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, நாளைக்கு அடி விழுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும், கைமா பண்ணிடுறான். அப்படி எதுவும் பண்ணிடாத, கொலைகேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மளை எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம், எவனோ கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கான். அடே அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல. அவன் அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கான், ஆனா அவன் இல்ல. உங்களை போக விட மாட்டேன். மகா சண்டி யாகம் நடத்துற உங்க கையில ரத்த கரப்படுறது நல்லது இல்ல. யாகம் முடியட்டுங்க, எல்லாமே நல்லபடி நடக்கும். என் பேச்ச கேளுங்க. என்னங்க கிருஷ்ண சாஸ்திரி சொல்றது கூட உண்மைதாங்க. யாகம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வீரபாண்டியுடைய தம்பிய துண்டு துண்டா வெட்டி அவன் பொண்ண கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இங்க வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா, இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புரிவேஷம் வேற போட்டு போனீங்க, இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாறி வந்து நிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? பூ ஐயா, அது வந்து நேரத்த போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்ல தம்பி, அன்னைக்கு புலிவேசக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான் வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமானே தான்.
வரீங்க? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க, நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப்பெல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ் பண்ணுவேன். போங்க போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ் வர பண்றீங்க? அடங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. ரெண்டுல ராகு நாலுல சொப்பா. அட பாவி, இவ முஸ்லீமா? அதனாலதான் பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்ல, முஸ்லீம். ஏய் சர்மா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நம்பிக்கை என் கூட பாக்க நான் காட்டுவேன். நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்லையா? முஸ்லீமா? அப்பா, என்ன முழிச்சா குழி தோண்டி புதுக்காம விட மாட்டீங்களா? பெரியவங்க அர்ஜுனா கூட்டிட்டு வர சொல்றாரு. காசுக்கு போயிட்டு நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க வந்துருங்க, இல்ல பெரிய என்ன கொண்டுருவாரு. வாங்க எப்போ வந்தீங்க? கிருஷ்ண சாஸ்திரி, இந்த ஜெபம் நம்ம
வாசலை எதுக்கு பண்ற? உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஹிந்துவா யாகம் பண்றேன், முஸ்லீமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க, அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல விட வீட்டு விட்டு துரத்துக்க துரத்துக்க. என்ன பேசுறீங்க சமந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் அந்த தெய்வத்தையும் வேண்டுறாரு, இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா? அவருக்கு எம்மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பா வித்தா. இத முரட்டு கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் பாதிக்கிறவங்க உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சிருப்பா. ஆனா நீங்க இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக, அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய், உன்னை விட மாட்டேன், உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன், இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தேன். நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம். என்னை பத்தி யோசிச்ச தலை தொங்கி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டுருங்க. முட்டி 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 முட்டிட்டு வந்துருச்சு. கிருஷ்ண சாஸ்திரியா, சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஓ சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஏய் சிவா, இங்க வாடா. என்ன முதல்ல நீங்க உள்ள போமா? போ உள்ள போன்னு சொல்றல. அதாவது அஷ்டமி நவமி தசமி, இன்னும் கிளம்புறீங்க. தீபாவளி சரவட்டி மாதிரி சும்மா டம 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 டமனு ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வலி இன்னும் போகலனா பாரு. அடக்கு இருக்கு சுவாமி, உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் ஹலீம்னு சொல்லி உன நான் கலாட்டா பண்ண. என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கெல்லாம் அன்னைக்கு சலீமா சாப்பிட்டோம்னு நினைச்சு பயந்துட்டோம். நீ உன்ன அலிமலை எங்களுக்கு குடுக்கல. அம்மாச்சி வாயா. ஐயோ, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கே. ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஹாய். ஹே, நீ போந்த இன்னைக்கு தான் வந்த கப் கூட ஜெயிச்சிட்டு வந்து. ஏய், கங்கிராட்சுலேஷன்ஸ் மேன், சூப்பர். அட பாவி, ஏ பொண்ணு சேர்த்து இப்ப கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்க. இத வர, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஐ லவ் யூ. ஏய், என்ன சொல்ற? எஸ், ஐ லவ் யூ. அப்ப என்ன, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கே தெரியும். டேய் சுமாரா, அப்பனா நீ வரல திடீர்னு ஐ லவ்னு சொல்லிட்ட, அதான் அவன் என்ன சொல்ல தெரியாம. அது இல்லடா. டேய் சுமாரா, நீ சுலைமான் அவளுக்கு தெரியும், ஆனால் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நீ அவட்ட சொன்னேன்னா அவள் அங்கே சொல்லிடுவா. பர் நம்ம வந்த பிளான் போகிற வேஸ்ட் ஆயிரும். நீ ரெண்டு நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே சுலைமான் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனால் நோடு மட்டும் சொன்ன, எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சிடுவேன்.